அண்மை செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாளை இரவு 9 மணி முதல் சென்னையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் அரசி. சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் உத்தரவின் பேரில் 2024 புத்தாண்டு கொண்டாட்டம் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் மகிழ்ச்சியுடன் அமைவதற்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொருட்டு கடற்கரை, வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையர்கள் அறிவுரையின் பேரில், இணை ஆணையர்கள் ஆலோசனையின் பேரில், துணை ஆணையர்கள் மேற்பார்வையில் கிட்டத்தட்ட 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் மேலும் காவல்துறையினருக்கு உதவியாக சுமார் 1,500 ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 மணியில் இருந்தே முக்கியமான இடங்களில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், அடையாறு, புனித தோமியார் பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதாவது 420 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 25 சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனத்தில் ரோந்து சென்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேண்டிய உதவிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கு. இது மட்டுமின்றி அடையாறு, தரமணி, நீலாங்கரை, கிண்டி, அடைய உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 25 கண்காணிப்பு குழுக்கள் சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், சென்னையில் உள்ள 100 முக்கிய கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அதாவது மெரினா கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரைக்கு வந்தால் அவர்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மெரினா, சாந்தோம், எலியாஸ் மற்றும் நீலங்கரை கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏடிவி அதாவது ஆல் டெரைன் வெஹிக்கிள் எனப்படும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ள இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மணல் பகுதியில் தற்காலிக காவல் உதவி மையங்களும் கூடாரங்களும் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுத்தல் ஆகிய பணிகளுக்கு தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உட்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுக்கமாடு குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கும் காவல்துறை மற்றும் இதர துறைகளில் அனுமதி பெற வேண்டும் என்று ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.